சென்னை மண்டலங்களில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 500 தாண்டியுள்ள நிலையில் ராயபுரத்தில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 6000 நெருங்குகிறது. சென்னை மண்டலங்களில் ஏற்பட்டுள்ள கொரோனா பாதிப்பு விவரங்களை மாநகராட்சி அறிவித்துள்ளது. அதில் ராயபுரம் மண்டலத்தின் பாதிப்பு எண்ணிக்கை 5828 உயர்ந்துள்ளது. தண்டையார்பேட்டை மண்டலத்தில் 4700 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தேனாம்பேட்டை மண்டலத்திலும் பாதிப்பு எண்ணிக்கை 4500 கடந்துள்ளது. கோடம்பாக்கத்தில் 4000 நெருங்கும் நிலையில் அண்ணா நகரில் 3800 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் ஒரே நாளில் 40 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பலி எண்ணிக்கை 501 அதிகரித்துள்ளது. 19600 பேர் குணமடைந்துள்ளதாக சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. தந்தையின் கடைசி ஆசையை நிறைவேற்றுவதற்காக இளைஞர் ஒருவர் மரபொம்மையை திருமணம் செய்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் நிகழ்ந்துள்ளது. பிரயாக்ராஜ் மாவட்டத்திற்குட்பட்ட மணக்வார் கிராமத்தைச் சேர்ந்த 90 வயதான சிவமோகனுக்கு 9 மகன்கள் உள்ளனர். அதில் 32 வயதான கடைசி மகன் பஞ்ச் ராஜுவுக்கு மட்டும் திருமணம் செய்யப்படாமல் இருந்தது. இந்நிலையில் சிவமோகனுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் மகனுக்கு திருமணம் செய்து வைக்க ஆசைப்பட்டுள்ளார். பஞ்ச் ராஜுவுக்கு இன்று தனியாக சொத்துக்கள் இல்லாததுடன் புத்தி கூர்மை குறைவாக இருந்ததால் மணப்பெண் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் உள்ளூர் மதகுருமார்கள் பரிந்துரைப்படி பஞ்ச் ராஜுவுக்கு மரபொம்மையுடன் திருமணம் செய்து வைத்துள்ளார். மரபொம்மையை மணக்க பஞ்ச்ராஜ் மறுப்பு தெரிவித்த போதும் அவரது தந்தை கண்ணீர் மல்க தனது கடைசி ஆசையை வெளிப்படுத்தியதால் அவர் பொம்மையை மணந்து கொண்டார். தமிழக முதல்வர் அலுவலகத்தில் பணிபுரியும் 4 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் பல்வேறு துறைகளை சார்ந்த அரசு அலுவலர்களும் வைரஸ் தாக்குதலுக்கு உள்ளாகி வருகின்றனர். முதல்வர் அலுவலகத்தில் தனிச் செயலராக பணிபுரிந்த தாமோதரன் என்பவர் கொரோனா தாக்குதலால் நேற்று முன்தினம் உயிரிழந்தார். இந்நிலையில் அங்கு பணிபுரியும் துணை இயக்குநர் ஒருவர், அலுவலக உதவியாளர் இருவர் மற்றும் ஓட்டுநர் ஒருவர் என மேலும் 4 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இ பாஸை தவறாக பயன்படுத்தி ஆட்களை ஏற்றிச் சென்றதாக கோவில்பட்டியில் திமுக பிரமுகரின் கார் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து தூத்துக்குடி வந்த காரை தோட்டிலோவன்பட்டியில் அதிகாரிகள் நிறுத்தி சோதனை செய்தனர். இ பாஸ் தவறாக இருப்பதை கண்டறிந்த அதிகாரிகள் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். இறப்பு நிகழ்ச்சிக்கு செங்கல்பட்டு செல்ல இ பாஸ் பெற்று அதை தவறாக பயன்படுத்தி வண்டலூரிலிருந்து 8 பேரை காரில் அழைத்து வந்தது தெரியவந்தது. திமுக நகர மாணவர் அணி துணை அமைப்பாளர் மயில் கர்ணனுக்கு சொந்தமான காரை பறிமுதல் செய்த போலீசார் அதில் பயணித்த 9 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்தனர். கொரோனா தனிமைப்படுத்தல் மையமாக மாற்றுவதற்காக வரும் 20 தேதிக்குள் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தை ஒப்படைக்குமாறு சென்னை மாநகராட்சி கடிதம் அனுப்பியுள்ளது. சென்னை மாநகராட்சி சார்பில் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பாவிற்கு எழுதப்பட்டுள்ள கடிதத்தில் 2005 பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் அடிப்படையில் அண்ணா பல்கலைக்கழகத்தை தனிமைப்படுத்தும் மையமாக மாற்ற முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் விடுதிகளில் தங்கியிருந்தால் அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. பல்கலையை தனிமைப்படுத்தும் மையமாக மாற்றுவதற்கான செலவை சென்னை மாநகராட்சியே ஏற்கும் என்றும், நிலைமை சீரான பிறகு மாநகராட்சியிடம் ஒப்படைக்கப்பட்ட அதே நிலையில் பல்கலைக்கழகம் திரும்ப ஒப்படைக்கப்படும் என்றும் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முழு ஊரடங்கு காலத்தில் சென்னையில் இறைச்சி மற்றும் மீன்கடைகள் இயங்காது என்று மாநகராட்சி அறிவித்துள்ளது. கொரோனா பரவலை தடுக்க சென்னை உட்பட 4 மாவட்டங்களில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. 30 தேதி வரை முழு ஊரடங்கு அமலில் இருக்கும் என்பதால் இந்த காலகட்டத்தில் சென்னை மாநகராட்சி கட்டுப்பாட்டில் உள்ள இறைச்சி கூடங்கள் செயல்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சென்னை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள கோழி, ஆடு மற்றும் மாடு இறைச்சி கடைகளும் மீன் கடைகளும் அடுத்த 12 நாட்களுக்கு இயங்காது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிலியில் கொரோனா நோயாளிகளை கணக்கெடுக்கும் பணியில் ஏற்பட்ட தவறால் 31400 பேர் விடுபட்டு போனதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொரோனா பாதிப்பு குறித்து சுகாதார அமைச்சகம் மேற்கொண்ட மறு ஆய்வின் போது இது தெரியவந்துள்ளது. நோய் பாதிப்பு பற்றிய தகவல்களை தெரிவிக்கவும் சோதனை முடிவுகளை பதிவு செய்யவும் அதிகாரிகள் தவறியதால் 31400 பேர் விடுபட்டு போனதாக அரசுக்கு ஆலோசனை வழங்கும் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். மார்ச் மாத மத்தியில் இந்த தவறு நிகழ்ந்துள்ளது தற்போது தெரியவந்துள்ளது. கொரோனா கணக்கெடுப்பு குறித்த தரநிலைகளை அடிக்கடி மாற்றியதற்காக அந்நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சர் கடந்த வாரம் பணி நீக்கம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சிலியில் இதுவரை 2,25,000 பேருக்கு மேல் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 3,841 பேர் உயிரிழந்துள்ளனர்.
கொரோனா அச்சுறுத்தலால் நாமக்கல்லில் லாரி தொழில் முற்றிலுமாக முடங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தொழிலாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். பொது முடக்கத்தால் பல்வேறு துறைகளில் உற்பத்தி பாதிக்கப்பட்டு சரக்கு லாரி பயன்பாடு பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது லாரிகளை இயக்க ஓட்டுநர்கள் கிடைக்காதது உள்ளிட்ட பிரச்சினைகளையும் எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாக லாரி உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் லாரி பாடி கட்டுவது, சரக்கு ஏற்றுவது ஓட்டுநர்கள் என 100,000 குடும்பத்தினர் வேலை இழந்து தவிப்பதாகவும் அவர்களுக்கு அரசு உரிய நிதியுதவிகளை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. வெளிமாநிலத்துக்கு போயிட்டு இருந்தாலும் டிரைவர்கள்லாம் தனிமைப்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறனால வெளிமாநிலத்துக்கு எந்த டிரைவரும் போக மாட்டேங்கிறாங்க. அதனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா லோடு இல்லை, ஒரு பக்கம் பார்த்தா டிரைவர் பட்டாக்குறை, இந்த மாதிரி சூழ்நிலை தான் நினைக்கிது. லாரியில் தொழில் ரொம்ப நலிஞ்சிருக்கு. இந்த சூழ்நிலையில் டீசல் விலையை உயர்த்திட்டாங்க. இந்த காலகட்டத்தில் இந்த 140 தட உத்தரவு, லோடு கிடைக்காத நேரம், டிரைவர் கிடைக்காத நேரத்துலையும் டீசல் விலையேற்றம் பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குது. இன்றைக்கி தொழிலில் ஏற்கனவே நலிஞ்சிக்கிட்டு இருந்த தொழில் இன்னும் மோசமாக நலிஞ்சிடும்.